வணக்கம், நான் டாக்டர் அபிராமி, சேலம் காவேரி மருத்துவமனையில் சிறுநீரக ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறேன். என்ற நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து தண்ணி எவ்வளோ குடிக்கணும்னு. இதை சுற்றி நிறைய மித்ஸு. ஒரு நாளைக்கு 6 கிளாஸ் குடிக்கணும், 1 நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும், இல்லை குறைவாக தான் தண்ணி குடிக்கணும், அதிகமாக குடித்தா கிட்னிக்கு வேலை அதிகம். இது எல்லாமே மித்ஸு தான், இது ஃபேக்ட்ஸ் கிடையாது. ஒரு நபருக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத ஒரு வரையறுத்த முடியாது. உலக அளவில் எல்லாரும் 1 நாளைக்கு 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும்னு ஒரு ரூல் போட முடியாது. அவங்கவுங்க உடல் வாகு பொறுத்தும், அதாவது சிலர் வந்து நிறையா ஸ்வெட்டிங் ஆகும், சிலருக்கு வந்து ஸ்வெட்டிங்கே ஆகாது. அதே மாதிரி அவங்க செய்கிற வேலை, தோட்டத்தில் போயிட்டு நல்ல வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறையா தண்ணி வேணும், ஏசி ரூமில் கம்ப்யூட்டர் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தண்ணி குறைவாக தான் வேண்டியிருக்கும். ஸோ யாருமே இதுக்கு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது கரெக்டாக இருக்க முடியாது. ஸோ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்போ எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு? நம்ம உடம்பே நமக்கு கரெக்டாக சொல்லும், நம்ம வந்து அதை லிசன் பண்ணணும், அவ்வளோதான். தண்ணி தாகம் எடுத்தால் நம்ம உடலில் தண்ணி வந்து குறைவாக இருக்குது. ஸோ அதுக்கு உடனே நம்ம தண்ணி குடிச்சிடணும். இதில் இந்த ஸ்கூல்ஸ்லேயும் சரி, நம்ம ஒர்க் பண்ணும்போதும் சரி, அது ஒரு வரையறுத்துகிற டைமில் மட்டும் தண்ணி குடிக்கணுங்கிறது அவ்வளோ சரி கிடையாது. பட் அதையும் நம்ம ரெகுலேட் பண்ணிக்கலாம், கரெக்டாக ஆன்டிசிபேட் பண்ணி பிரேக்கில் கரெக்டாக தண்ணி குடிச்சிக்கணும். ஸோ தாகம் இருக்கக்கூடாது. சரி, நம்ம குடித்த தண்ணி போதுமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது வந்து நம்ம போகிற யூரின் கலரை பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கலாம். யூரின் கலர் வந்து ஸ்ட்ரா கலர், அதாவது வெக்கோல் இருக்கியா அந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்கணும். ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா நம்ம தண்ணி குடிக்கிறது பத்தாது, குறைவாக குடிச்சிருக்கிறோம். ரொம்ப லைட்டாக அப்படியே வாட்டர் மாதிரியே தண்ணி மாதிரியே வந்ததுன்னா நிறையா தண்ணி குடிச்சிருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, எத்தனை முறை யூரின் போகிறோங்கிறது. அது ரொம்ப அக்யூரேட் கிடையாது. சிலர்லாம் வந்து நிறையா யூரின் ஹோல்டு பண்ணி மொத்தமாக ஒரு 400-500 ml போவாங்க. வேற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளாடரோட கெப்பாசிட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒரு 100 ml 200 ml போவாங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. பட் யூரின் போகிற ஃப்ரீக்வன்சி, இப்போ நார்மலாக ஒரு நாளைக்கு பகலில் நீங்கள் ஒரு 5 முறை யூரின் போகிறவங்க, இன்றைக்கி வெளியில் போயிட்டுருக்கீங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யூரின் போகலன்னா கண்டிப்பாக தண்ணி குறைவாக குடிச்சிருக்கீங்க. ஸோ அன்றைக்கி தண்ணி அளவை அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் நம்பர்னு இல்லாமல் நம்ம உடம்பு சொல்கிறத நாமே கேட்டுட்டு கரெக்டாக தண்ணி குடிக்கணும்.